ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2030 அந்த மாதிரி ஐசி தான் வந்துட்டு ஏஐசி போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் வந்துட்டு 10 இன்ச்சு போட்டிருக்காரு, வெடிஞ்சிருச்சு. இது வந்து 2 ஐசி வந்துட்டு சப் ஊஃபர் இருக்குது, 1 ஐசி மற்றது எல்லாமே சிங்கிள் ஐசி. ஓகேங்களா, இது கஸ்டமர் வந்துட்டு 10 இன்ச்சு போட்டோன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பாடிட்டு இருந்தால் அப்புறம் வெடிஞ்சிருச்சு, நல்ல எஃபெக்ட் இல்லை, எனக்கு நல்ல எஃபெக்டாக போடுங்கன்னாங்க. பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன்னா அதில் வந்து 20-30 ஐசி அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க 20-30 ஐசி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2015 ஒரு நம்பர் அந்த நம்பர் ஐசியில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 2050 அந்த சீரீஸில் வர ஐசி தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் அவுட் புட் எடுக்கலாம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28-30 வாட்ஸ் எடுக்கலாம், இதை விட கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி 20-30 வந்துட்டு ஐசி போட்டது இப்போ தான், நீங்கள் 20-50 ஐசி போட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்திருப்பாங்களாம். இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறேன் 12 இன்ச் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்ட்டு சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் வால்யூமே 4 இன்ச் தான் போட்டிருக்கேன். ஊஃபரு நான் யூஸ் பண்ணுறேன் 90 டியூட்ரு. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு. ஓகேங்களா, மிட்ரேஞ்சு ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே 3 மெட்டீரியலில் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரண்ட் ஊஃபரு, சென்ட்ரு மிட்ரேஞ்சு, அப்புறம் சரௌண்டுக்கு ஃபுல் ரேஞ்சு, சப் ஊஃபரு. இது பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சு வாய்ஸுக்கு மட்டும். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட்டு வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிளு. ஓகேங்களா, இறைச்சல் இல்லாமல் கேட்கும் போது. ஓகேங்களா, சரிங்களா, இப்போ சென்டர் வைக்கிறேன், சென்டர் மட்டும் பார்க்கலாம். எல்லாம் சென்டர் கம்மி பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டு பெஸ்ட்டன். இப்போ சப்பு எப்படி அடிக்கணும் பாருங்க, 12 இன்ச்சுக்கு. பஞ்ச் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் 20-30 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 20-50 ஐசே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், பஞ்ச் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நார்மலாக இருக்கிற மாதிரி லோ பட்ஜெட்டில் 20-50 போட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் காஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அது உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜ் அதிகமாக வந்துடும். ஓகேங்களா, அதே ட்ரான்ஸ்ஃபார்மர் அதே வோல்டேஜ் பண்ணுறோம், ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இல்லை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மேலும் தொடரணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இன்னொருத்தர் வந்துட்டு ஐசியில் எப்படி செக் பண்ணோன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் கஸ்டமர். அவர் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது மாதிரி இன்னொரு தொடர்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.